எனினும் மாநில தேர்தல் ஆணையம் நகர்ப்புற தேர்தல் நடத்துவதற்காக அறிவிப்பை வெளியிட்டு என்னோடு எனக்கு வேண்டும் மனதும் வாபஸ் பெறுகின்ற அரசினால் நாளையிலிருந்து தேர்தல் தோல்விவிட்டது. நம்முடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்களும் தலைமை கழகம் அறிவிக்கப்பட்ட வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். நெல்லை மாநகரத்திற்கு மாமன்ற உறுப்பினர் வேட்பாளராக போட்டியிடவில்லையும் என்னை இரண்டு மாவட்டத்தில் இருக்கின்ற நகராட்சி பேரூராட்சி போட்டியிட்ட வேட்பாளர்களும் வெற்றி பெறுவதற்கு அயராது பாடுபட வேண்டும் என்று முதலிலே உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு 2 லட்சத்திலே வாக்குகளை சேகரித்து அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் வெற்றி பெற நாம் அயராது பாடுபட வேண்டும். எங்கே தலைமை கழகத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லை ஒருங்கிணைந்த மாவட்டம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றமுடைய கோட்டை என்பதை நடைபெற்று முடிந்த 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவித்து கவர்ச்சிகரமாக அவர் பேச்சாட்டத்தின் மூலமாக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ஆட்சிக்கு வந்து 8 மாத காலம் நிறைவேற்றப்பட்டது. இந்த 8 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே என்ன திட்டத்தை கொண்டு வந்தார்கள், திராவிட மக்கள் என்ன நன்மைகள் பெற்றார் என்பதை மட்டும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு முன்னாலே அறிவுசார் மாவட்ட சாலை குறிப்பிட்டதை போலும் மரியாதைகள் கருப்புசார் மாநிலம் குறிப்பிட்டதை போலும் இந்த ஆட்சியிலே என்ன திட்டத்தை நிறைவேற்றவில்லை, எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. ஏற்கனவே நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலே ஆண்டு அம்மாவுடைய அரசு ஓடப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்று முடிக்கப்பட்ட பணியை என்னை திரு ஸ்டாலின் திறந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே ஆண்டு அம்மாவுடைய அரசு ஓடப்பட்ட திட்டங்களுக்கு அனுமதி கொடுத்து நிதி ஒதுக்கீடு செய்து அரசு வெளியிடப்பட்டு அந்த திட்டத்தை இப்பொழுது அடிக்கல் நாட்டிக் கொண்டிருக்கிறார். அதுதான் 8 மாத காலத்திலே இவர்கள் செய்த சாதனை. தரவழி ஆட்சியிலே புதிய திட்டம் எதுவும் கொண்டு வரப்படவில்லை. இன்னைக்கு 8 மாத கால ஆட்சியிலே மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப்படவில்லை. ஆனால் 2021 தேர்தலிலே எப்படியெல்லாம் பேசினார்கள் என்பது நன்றாக தெரியும். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் 200 அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்கிறார்கள். ஆனால் என்ன அறிவிப்பு வெளியில் நிறைவேற்றப்பட்டார் என்றுதான் நாட்டு மக்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறார். அத்தனையும் பொய் பேசுவதற்கு பொய் பேசுவதற்கு எனக்கு பட்டம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்டாலினை கொடுத்தால் சிறப்பாக அவ்வளவு வாய்ந்து வந்த பொய் தான். இன்னைக்கு நோபல் பரிசு கொடுப்பதற்கு எவ்வளவோ தேர்ந்தெடுக்கிறாங்க, பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுப்பதற்கு தேர்வு செய்தால் திரு ஸ்டாலினை தேர்வு செய்தால் பொறுப்பாங்க. நாங்கள் சட்டமன்றத்தில் கேட்டோம், வெளியே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் பேசுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இப்பொழுது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே தேர்தல் நேரத்தில் நீங்கள் அறிவிப்பு வெளியிட்டீர்கள், அதையெல்லாம் நிறைவேற்ற என்று கேட்டால் நிதி இல்ல, நிதி இல்லாத நாங்கள் செய்ய முடியும் சொன்னீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறீர்கள் தமிழகத்திலே எவ்வளவு கடன் என்று குறிப்பிட்டு விட்டு அதற்கு பிறகு நீங்கள் பல்வேறு தேர்தல் அறிக்கையிலே அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இப்பொழுது எப்படி மாற்றி சொல்ல முடியும்? ஏற்கனவே தமிழகத்திலே கடன் இருப்பது நன்றாக இருக்கிறது. அந்த தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதே தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறேன். அதைத்தான் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது முக்கியமான அறிவிப்பு. எனக்கு முன்னாலே கழக அமைச்சகம் குறிப்பிட்டார்கள் எல்லா குடும்பத்தையும் அங்கே நம்முடைய தாய்மார்களுக்கு ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு. நம்முடைய தாய்மார்கள் எண்ணி பார்த்தார், நம்முடைய சகோதரிகள் எண்ணி பார்த்தார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும்.
அப்படின்னு கணக்கு போட்டு நடைபெற்ற முடிந்த தேர்தலில் நமக்கு வாணிக்க வாக்களிக்கக்கூடியவர்கள் எதிர்கட்சி வாக்களித்த காரணத்தாலே நான் அவரை முன்னேற்றம் ஆட்சிக்கு வந்து எட்டு மாத காலத்தில் ஆயே திறக்கல. கேட்டா நிதி இல்லை, பொய் பேசி பொய்யான வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த நகர்ப்புற தேர்தலே தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு இன்னைக்கு வாக்காளர் கலை நிர்வாகிகள் அதேபோல நகர்ப்புறத்தில் இருக்கிறவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க இளைஞர்கள் படிப்பதற்காக கல்வி கடன் வங்கியில் பெற்றிருக்கிறாங்க, கூட்டு வங்கியிலும் பெற்றிருக்காங்க, தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியிலும் பெற்று பெற்றிருக்காங்க பெற்றிருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் பரப்புரையில் சொன்னாரு, பொதுக்கூட்டத்தில் பேசினாரு, தேர்தல் வெளியிட்டிருக்காரு, அதை மறுக்கவே முடியாது. திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய மாணவ செல்வங்கள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கல்வி கடனையும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வாங்கிய கடனையும் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இதுவரைக்கும் ஆயுள் திறக்கல. இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசு கேட்டா நிதி இல்லைன்னு சொல்றாங்க. மக்களை ஏமாற்றி, இடங்களை ஏமாற்றி, மன்னர்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி. அதோட 5% குறைவாக தகைய கடமான வைத்தவர்கள் அதன் மூலமாக பணத்தை பெற்றவர்களுக்கு அந்த கடத்தொகை தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை திரு ஸ்டாலின் அவர்களே வெளியிட்டார். திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. இன்றைக்கு கிராமம் கூட நகரம் வரை எல்லா பொதுக்கூட்டத்திலையும் பேசினாங்க, மக்களுடைய ஆசையை தூண்டி விட்டாங்க, குறிப்பா பெண்களுடைய ஆசையை தூண்டி விட்டாங்க, கவர்ச்சிகரமாக பேசினாங்க. நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் தாங்கள் அணிந்திருந்த நகையை